ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பட் மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அமேசானில் வாங்கினா வால் ஹேங்கிங் சோப் ஹோல்டர் பற்றி தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ சோப் ஹோல்டர் வந்து நிறைய பேர் வாங்கணும்னு நினைக்கிறோம். ஸோ இப்போல்லாம் வந்து அது எந்த மாதிரி இருக்குன்றது வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அமேசானில் நான் வாங்கின அந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து ஃபுல்லாக வந்து என்ன மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெர்டிகலாகவும் அதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து ஹரிசாண்டலாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதாவது நீளமாகவும் வச்சுக்கலாம், பக்கத்தில் அந்த ரெண்டு சோப்பு வந்து வைக்கிற மாதிரியும் வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து தனித்தனியாக வரும், நம்ம ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. மெயினாக வந்து பாத்ரூம்லேயும் அதை யூஸ் பண்ணிக்கலாம், கிச்சன்லேயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எங்கள் சோப்பும் ஸ்பாஞ்ச் இதெல்லாம் வந்து வைக்கிறதுக்கு வந்து கீழே வந்து கவுண்டர் ஸ்பேஸில் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வந்து வால் ஹேங் பண்ணிவிட்டு வந்து மாட்டிட்டோம்னா நம்ம எல்லாமே வந்து அதிலே வந்து வச்சுக்கலாம். ஸோ கீழே வந்து நீட்டாக இருக்குங்கிறக்காக மெயினாக ரொம்ப நாள் வந்து நான் வாங்கணும்னு நினச்சேன். ஸோ வால் ஸ்டிக்கரும் இந்த மாதிரி அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது பேக் சைடு நம்ம வந்து மாட்டிட்டு அப்படியே வந்து வாலில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப வந்து ஈஸியாக மாட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க. அப்படி நம்ம ஃபுல்லாக லைட்டாக இது பண்ணிவிட்டு கீழே இழுத்து விட்டுட்டு அப்படியே வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது பாருங்கள். ஸோ அவ்வளோ ரொம்ப சிம்பிளான ஒரு இதாக நம்மளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து மாட்டினதுக்கப்புறம் வாலில் வந்து எந்த இடத்துல வந்து நம்ம தேவையோ அந்த இடத்துல வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி இல்லாத மாதிரி நல்லா தொடச்சி விட்டதுக்கப்புறம், ஸோ அதுக்கப்புறம் நம்ம மாட்டிட்டோம்னா நல்லா வந்து இது வந்து தாங்குது. ஸோ ஆல்ரெடி இதை வந்து ஒன்று வாங்கியிருந்தோம், ரொம்பவே நல்லா இருந்ததுனால தான் சார் நான் கிச்சனுக்கு இது வந்து வாங்கணும்னு நினச்சது வந்து வாங்கினேன். மெயினாக அதில் வந்து இந்த மாதிரி சோப்பு ஹோல்டர்னாலே கீழே வந்து தண்ணி வந்து நமக்கு வந்து கலெக்ட் ஆகிறது வந்து ஒரு ட்ரேயில் வந்து கலெக்ட் ஆகிற மாதிரி பார்த்து வாங்கினாலும் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எப்படினாலும் நம்ம சோப்பு ஸ்பாஞ்செலாம் வைக்கிறப்போ கொஞ்சம் தண்ணி வந்து வரும். ஸோ அதை வந்து அப்படியே கீழே வடிகிறதுக்கு பதிலாக மாதிரி ட்ரேயில் வந்து கலெக்ட் ஆகிற மாதிரி பார்த்து வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தண்ணிலாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் அப்படியே வந்து வடிஞ்சிருந்து ட்ரேயில் வந்து கலெக்ட் ஆகிருக்கும். நம்ம வந்து அதை எடுத்து வந்து அப்படியே வந்து கீழே ஊற்றிக்கலாம். இதில் வந்து வெயிட்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியான வெயிட்லாம் வந்து வைக்க முடியாது, பட் வந்து சோப்பு நம்ம வந்து அப்புறமேல ஸ்பாஞ்சு ஸ்க்ரப்பர் இதெல்லாம் வந்து வச்சுக்கலாம். ஸோ கீழே வந்து இடத்த வந்து அடைக்காமல் மேலே வந்து ஃபுல் திங்ஸ்லாம் நம்ம வச்சிட்டோம்னா பார்க்க நீட்டாக இருக்கும்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமாக வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிவ்யூ வந்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து எனக்கு தண்ணி இந்த மாதிரி ட்ரே வடிகிற மாதிரி ஆப்ஷன் வந்து இதில் தான் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து அது பர்சனலாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால தான் வந்து நான் வாங்கினேன். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த ஸ்டிக்கரை வந்து அப்படியே நம்ம எடுத்து விட்டு வாலில் வந்து அப்படி ஃபிக்ஸ் பண்ணி வந்து மாட்டி விட்டுக்கலாம். ப்ரைஸுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 382 வந்து 400க்குள்ளே வந்து இருக்கும். ஸோ எனக்கு வந்து இது பர்சனலாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் வந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். ஸோ மெயினாக அந்த மாதிரி இது வந்து நம்ம ஒட்டுறப்போ அந்த இடத்துல வந்து எந்த ஈரமும் இல்லாமல் நல்லா வந்து தொடச்சி விட்டு அதுக்கப்புறம் வந்து ஒட்டினா ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த வீடியோ வால் ஹேங்கிங் சோப்பு ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா இது வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஐடியாவாக இருக்கும்னு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.